வணக்கம் மக்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்தியாவில் கார் வாங்க போற எல்லாரும் முக்கியமா பார்க்குற ரெண்டு விஷயங்கள், ஒன்று மைலேஜ், இன்னொன்று வேல்யூ ஃபார் மணி. இதுதான் மாருதி சுசுகி இந்தியாவில் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன். பெட்ரோலோட பிரைஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு இவி கார் வாங்கினா நல்லா இருக்குமேனு தோணும். ஏன்னா லோ ஃபியூவல் காஸ்ட். இந்த வெர்டிக்ட் எவ்வளவு தூரம் உண்மை? ஒரு பெட்ரோல் கார், ஒரு இவி கார், 5 வருஷம், 100,000 கிலோமீட்டர் யூஸ் பண்றீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்ரோல் கார்ல எவ்வளவு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வருது, இவி கார்ல எவ்வளவு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வருது, சிம்பிளா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பின்ஸ் மோட்டர் தமிழ் சேனல். இந்த கம்பாரிசன்ல நாம எடுத்துக்க போற கார் இந்தியாவோட பெஸ்ட் எலக்ட்ரிக் காரான நெக்ஸான் இவியை தான். அதுக்கு கூட கம்பேர் பண்றதுக்காக நெக்ஸானோட டாப் எண்டான XZA+ ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் காரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பர்ச்சேஸ் காஸ்ட். நெக்ஸான் இவி காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,66,000 ரூபாய். இதுக்கு ரோட் டேக்ஸ் சப்சிடியில் 1,000. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 77,810 ரூபாய். அதர் சார்ஜஸ், அதாவது ஃபாஸ்டேக், நம்பர் பிளேட், ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் சேர்த்து 16,690 ரூபாய் வருது. ஓவரால் ஆன்ரோட் பிரைஸ் எவ்வளோன்னா 1,759,460 ரூபாய். நெக்ஸான் பெட்ரோலோட டாப் எண்டான XZA ஆட்டோமேட்டிக் காரோட ஆன்ரோட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,11,59,000 ரூபாய். டேக்ஸ் 1,75,410 ரூபாய். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 53,075 ரூபாய். அதர் சார்ஜஸ் 11,594 ரூபாய். ஓவரால் ஆன்ரோட் பிரைஸ் 13,99,079 ரூபாய். இப்போ வாங்க இந்த ரெண்டு வண்டிகளோட ரன்னிங் காஸ்ட்டை பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை நாம கன்சிடர் பண்ணலை, ஏன்னா ஸ்டேஷன் அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காமனாக இப்போதைக்குள்ள கார் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டில் வால் பாக்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸான் இவி ஃபுல் சார்ஜ் ஆக எடுத்துக்கிற டைம் 8 hours. இது 0-100% ஃபுல் சார்ஜ் ஆக எடுத்துக்கிற கரண்ட் 30.2 யூனிட். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரேட்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சப்ளைல 500 யூனிட்டுக்கு மேலே போனால் பெர் யூனிட்டோட காஸ்ட் 6.6 ருபீஸ். இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நெக்ஸான் இவியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது 200 ரூபாய் மட்டும்தான். நெக்ஸான் இவியோட கிளைம்டு ARAI ரேஞ்ச் எவ்வளோனா 312 கிலோமீட்டர் பெர் ஃபுல் சார்ஜ். இதை வச்சு பார்த்தா 1 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது 65 பைசா மட்டும்தான். இப்போ வாங்க பெட்ரோல் காரோட ரன்னிங் காஸ்ட்டை பார்க்கலாம். நெக்ஸான் பெட்ரோல் காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 44 லிட்டர். 100 ருபீஸ் பெட்ரோல் காஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஃபுல் டேங்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது 4,400 ரூபாய். நெக்ஸான் பெட்ரோலோட கிளைம்டு ARAI மைலேஜ் 16 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அப்படின்னா 100 ரூபாய்க்கு நம்ம 16 கிலோமீட்டர் ஓட்டலாம். இதை வச்சு பார்க்கும்போது நெக்ஸான் பெட்ரோலை 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு நமக்கு 6 ரூபாய் 25 பைசா தேவைப்படுது. நெக்ஸான் இவியோட ரன்னிங் காஸ்ட் 65 பைசா. அதே இது நெக்ஸான் பெட்ரோலோட ரன்னிங் காஸ்ட் 6 ரூபாய் 25 பைசா. 5 இயர்ஸுக்கு இந்த காரை 100,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா 100,000 கிலோமீட்டருக்கு ஆகிற ஃபியூல் காஸ்ட் எவ்வளோன்னா நெக்ஸான் இவியோட 100,000 கிலோமீட்டர் ரன்னிங் காஸ்ட் வெறும் 65,000 ரூபாய் மட்டும்தான். அதே வேளையில் பெட்ரோல் நெக்ஸானோட ரன்னிங் காஸ்ட் 100,000 கிலோமீட்டருக்கு 6,25,000 ரூபாய். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் டிஃப்ரென்ஸ். இதை பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் கம்பாரிசன் இன்னும் முடியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் காஸ்ட். டாடா கிளைம் பண்ணுறது மூவிங் பார்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸான் இவிக்காகிற 5 இயர்ஸோட டோட்டல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 25,000 ருபீஸ் மட்டும்தான். அதே வேளையில் பெட்ரோல் நெக்ஸானுக்கு 5 இயர்ஸுக்கு ஆகிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ₹35,000. இந்த மெயின்டெனன்ஸில் நாம டயரை கன்சிடர் பண்ணலை. இப்போ வாங்க இதை எல்லாமே சம் அப் பண்ணி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பெட்ரோலுக்கு எவ்வளவு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். டாடா நெக்ஸான் இவியோட ஆன்ரோட் பிரைஸ் 17,59,460 ரூபாய். அதோட ரன்னிங் காஸ்ட் 65,000 ரூபாய். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 25,000 ரூபாய். டோட்டலாக சம்அப் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் 1,49,460 ரூபாய். டாடா நெக்ஸான் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் அதோட ஆன்ரோட் பிரைஸ் 13,99,790 ரூபாய். அதோட ரன்னிங் காஸ்ட் 6,25,000 ரூபாய். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 35,000 ரூபாய். இதை சம்அப் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் 20,59,790 ரூபாய். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பக்கத்தில் சேவிங்ஸ் வருது. டாடா 8 இயர்ஸ் இந்த பேட்டரி பேக்குக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓட்டும்போது இந்த சேவிங்ஸ் டபுள் ஆகும். இவியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா 8 இயர்ஸ் பேட்டரி பேக்குக்கு வாரண்டி இருக்குது. 8 இயர்ஸுக்கு அப்புறம் பேட்டரி பேக் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டோட்டல் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லேருந்து 40%, அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது ப்ராப்ளம் ரேஞ்ச். உங்களால் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 312 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே பண்ணால் கூட 1 hour வெயிட் பண்ண வேண்டி வரும். இது லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒத்து வருமானு கேட்டால் கேள்விக்குறி தான். என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்காக இன்னொரு கார் தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எடுக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு பொல்யூஷன் கிட்ட இருந்து ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை நீங்கள் வாங்குறது உங்களோட பிரைமரி காரனா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பெட்டரான ரேஞ்ச், கம்மியான சார்ஜிங் டைம், பெட்டரான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் கூடிய சீக்கிரமே நாம் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவி கார் வாங்கலாமா இல்லை பெட்ரோல் கார் வாங்கலாமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது உங்கள் பின்.